இலங்கையினுடைய சாரதி அனுமதி பத்திரம் ரைமில் லைசனை அடுத்த கட்ட இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலை திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருக்கிறது அதாவது வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்துடைய இறுதிக்கு பிறகு இனிமேல் இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரங்கள் எடுக்கிறதுக்கான நடைமுறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட என்ற செய்தியை உத்தியோகபூர்வமாக அல்லது தகுந்த வகையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது என்ன மாற்றம் கொண்டு வரப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கணபேருக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போன ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு செய்திகள் வந்து பரவலாக பார்க்க கிடைச்சாலும் இது உத்தியோகபூர்வமாக இது சரியாக நடக்குதா எப்போ நடக்கப்போகுது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது அதுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்க போகுது எப்படி அந்த சாரதி அனுமதி பத்திரத்துடைய நடைமுறை மாறுது அப்படின்றத பார்ப்போம் இப்ப நாங்க எடுக்கிற சாரதி அனுமதி பத்திரம் அந்த காட் இருக்கும் இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இலங்கையில் இலங்கையில இருக்கிற சாரதிகள் எல்லாருக்குமே என்ன நீங்க பைக்கு மட்டுமடுத்தாலும் கூட அந்த காட் தான் உங்களுக்கு தருவாங்க அதுதான் சாரதி அனுமதி பத்திரமா இப்ப வரைக்கும் இருக்கு இப்போவும் அதுதான் கொடுக்கப்பட்டது ஆனா ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இது வந்து டிஜிட்டல் முறையிலான அதாவது இ பாஸ் உள்ள அதாவது அதாவது என்ன சொல்கிறது ஃபோன்லேயே நாங்கள் வந்து நம்மளுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை அந்த கார்ட் மூலமாக பிறத்தவரை இ சாரதி அனுமதி பத்திரம் இ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு நடைமுறை இந்த நடைமுறை வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட போகுது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இப்போ இருக்கிற சாரதி அனுமதி பத்திரம் இப்போ நடைமுறையில் இருக்குது ஆனால் இப்போ கொடுக்குறதும் அதே காட் முறை தான் கொடுக்குறாங்க கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படுகிறது சாரதி அனுமதி பத்திர திணைக்களத்தால் இந்த தொகை என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு தொகை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த பத்து லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை பிரிண்ட் செய்கிறதுக்கு அதாவது அதனை வந்து அச்சுடுறதுக்கு மிகப்பெரிய அளவிலான தொகை அந்நிய செலாவணி வந்து செலவாகுது அதாவது டொலரில் தான் வந்து அந்த கார்டுகளை வந்து வெளிநாடுகள்லேருந்து பெற்றுக்கொள்ளணும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஒன் மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இதுக்கு செலவழிக்கிற மிகப்பெரிய ஒரு தொகை வந்து இந்த இ லைசன்ஸை கொடுக்கறதால குறைக்கப்படும் பொருளாதார சிக்கல் காரணமாக ரெண்டாயிரத்தி அதாவது கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல இந்த ட்ரைவிங் லைசன்ஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை அனுமதி அதை அந்த அந்த கார்ட் வாங்கிறதுக்கான காசு இல்லாதால் இது இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இராணுவத்தரிடம் ஒப்படைக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க புதுசாக அதை பொறுப்பேற்றதால் சரியான முறையில் அச்சிட்டு உரியவர்களுக்கு வழங்கப்படலை அது வந்து தாமதமாகி இருந்தது அதனால் எட்டு லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் வந்து அனுமதி காட்கள் வந்து கொடுக்கப்படாமல் இருந்ததால திரும்பவும் இதை வந்து இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை கொடுக்கின்ற திணைக்களம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இப்பொழுது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுக்கறதுக்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த ரெண்டு லட்சம் பேருக்குமான அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த கார்டை கொடுத்ததுக்கு பிறகு இனி அப்ளை செய்கிறவங்க இனிமேல் புதுசாக வந்து விண்ணப்ப பிக்கிறவங்க எல்லாருமே இ சாரதி அனுமதி பத்திரத்தை தான் விண்ணப்பிக்கலாம் இது வீட்டிலருந்தே நீங்கள் செய்யலாம் எங்கேயுமே நீங்கள் அந்த அலுவலத்துக்கு போகவே தேவையில்லை வேறு கால அலுவலகத்துக்கு நீங்கள் போக தேவையில்லை நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அந்த ஆப் மூலமாக நீங்கள் அதை விண்ணப்பித்து நீங்கள் ஆப்பில் தான் இனி சாரதி அனுமதி பத்திரத்தை பார்க்கக்கூடிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் இந்த கார்ட் மூலமான சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு முடிவடைஞ்சதுக்கு பிறகு இந்த நடவடிக்கை அவங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த காலத்துக்குள்ளே இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மிகப்பெரிய அளவில் செலவுல சில செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நாள் சேவை ஒரு நாள்லேயே நீங்கள் விறகு அலுவலகத்துக்கு போயிட்டு உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நாள் சேவையும் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குன்னா கூடிய அளவில் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வராங்க எனவே இந்த ஒரு விஷயமானது ரெண்டு மூணு நாளாக பார்க்க கிடச்சது எனக்கு இது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மட்டும் இந்த தகவல் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இந்த அதாவது இப்போ வந்து இ பாஸ்போர்ட் இருக்குது நமக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த இ லைசன்ஸ் வந்து வருங்காலத்தில் இன்னும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் என்னென்னு சொன்னால் இது வந்து ஆப்பில் தான் அதுக்கண்டு பிரத்தியோகமான ஒரு செயலி இருக்கும் அந்த ஆப் மூலமாக நீங்கள் நம்ம அந்த பா எங்களோட ட்ரைவ் லைசன்ஸ் வச்சுக்கொள்ளலாம் ட்ராஃபிக் போலீஸும் அந்த ஆப்பை வச்சுக்கொள்வாங்க ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுடைய தகவல்கள் எல்லாமே அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் சாரதிகள் வீதி நடைமுறைகளை மீறும் பட்சத்தில் அதனை அந்த இடத்துலையே வந்து என்னென்ன இதுக்கான ஃபைன் நமக்கு விழுகு என்னென்னத்துக்கான தண்டபணம் வந்து நாம் செலுத்துகிறோம் அப்படின்றது கூட அதில் சாரதி அனுமதி பத்திரோடைய எங்களுடைய ஆப்பில் வந்து எழுதுவாங்க அதாவது அதில் டைப் பண்ணுவாங்க அல்லது அதில் பதிவு செய்வாங்க அப்படி இருக்கும்பொழுது நாம் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலம் சாரதிகள் குறிப்பாக எனவே டிஜிட்டல் முறையிலான சாரதி அனுமதி பத்திரம் மூலமாக நாங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கோம் என்னென்னத்துக்கெல்லாம் கட்டணம் தண்டப்பணம் செலுத்தியிருக்கோம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையிலான விஷயங்கள் கூட இந்த டிஜிட்டல் முறையில் இந்த டிஜிட்டல் முறை சாரதி அனுமதி பத்திரத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த விஷயம் மறக்காதீங்க இப்போ இல்லை யாருமே இப்போன்னு கேட்காதீங்க புதுசாக நீங்கள் சாரதி பத்திரம் எடு அனுமதி பத்திரம் அதாவது ரயில்வே லைசன் எடுக்கின்றாலும் இந்த ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அந்த ஆப் மூலமாக தான் அப்ளை செய்யணும் சாரதி அனுமதி பத்திரம் தொலைஞ்சிருந்தால் அதாவது ரயில்வே லைசன் தொலைஞ்சிருந்தாலும் இதே நடைமுறை தான் இருக்கும்னு சொல்லப்படுது இனி யாருக்குமே காட் முறையிலான ரயில்வே லைசன் இலங்கையில் இருக்காது இன்னும் ரெண்டு மாதத்தில் இந்த நடைமுறை அமலுக்கு வரப்போகுது எனவே இந்த செய்தியை முடிஞ்சளவு நம்ம நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆதி சந்துரு ரிப்போர்ட்